சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அஸ்ட்ரோ கோமதிமா. நான் ஈரோட்டில் புவி வானவில் ஜோதிட ஆராய்ச்சி மையம் வச்சுருக்கேன். திருச்செங்கோடு மற்றும் சென்னையில் நம்மளுடைய அலுவலகம் இருக்குது. இப்போ இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, பித்ரு சாபம் இருக்குது, அதை நாங்கள் எப்படி நீக்கிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு எளிய பரிகாரம், எளிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறோம். நாங்கள் பித்ரு சாபம் இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் ராமேஸ்வரம் போனோம், திலகோமம் பண்ணோம், ஆனால் என்னென்னமோ பண்ணோம், ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையில் அந்த பித்ரு தோஷம் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. எங்களால் வந்து அதை சரி பண்ணவே முடியாதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு தான் இந்த பதில். ஏன்னா நிறைய பேர் இதில் அடிபட்டிருக்காங்க, போய் நிறைய பேர் நம்ம பண்ணியிருக்காங்க, ஆனால் பண்ணிட்டு வந்துமே அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த தடை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த பித்ரு தோஷம் இருந்தது அப்படின்னா வாழ்க்கையில் குழந்தைங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்காது, பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்காது, தொழில் பாதிப்பை கொடுக்கும், குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே சில பகைகளை கொடுக்கும். அதே மாதிரி உறவுகள் எல்லாமே பகையாக இருக்கும். யாருமே நம்ம வந்து செய்யக்கூடிய விஷயத்த, நம்ம செய்யக்கூடிய முயற்சிகளில் எல்லாத்துலேயுமே ஒரு பிரேக்காகி நடக்கிற மாதிரியான சில விஷயங்களை இந்த பித்ரு தோஷம் அப்படிங்கிறது கொடுக்கும். இந்த பித்ரு தோஷம் நீங்கிறதுக்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது. ஆனால் நம்ம எத்தனை வழிமுறைகளை செஞ்சாலும் நம்ம ஒரு முறை செஞ்சுட்டு விட்டுறோம். அப்போ அது எப்படி நமக்கு வந்து சரியாகும்? ஒரு ஒரு அதாவது ஒரு தோஷமோ அல்லது ஏதாவது ஒன்று நீங்கிறதுக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து 48 நாள் அல்லது 108 நாள் நம்ம அதை தொடர்ந்து செஞ்சால் மட்டும்தான் நம்மளுடைய கர்மாவை நாம் நிவர்த்தி பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போ இந்த பித்ரு தோஷத்துக்கான எளிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய உதயமாகுது பார்த்தீங்களா, அது ரொம்ப கஷ்டங்க. நாங்கள் காலையில் சூரிய உதயத்தை எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு சொல்ல வேண்டாம், மனசுக்குள்ளே நினைக்கிறது எனக்கு தெரியுது. என்னன்னா, அந்த சூரியன் உதயமாகக்கூடிய அந்த நேரத்தில் குளிச்சுட்டு ஈர துண்டை கட்டிக்கிட்டு ஆண்கள் மட்டுமே இதை செய்ய வேண்டும். ஏன்னா இந்த பித்ரு தோஷத்தை நிவர்த்தி பண்ண பெண்களுக்கு நம்மளுடைய இதில் அங்கீகாரம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அது நிறைய ஆர்கியூமெண்ட் பண்ணலாம், பட் இருந்தாலும் அது இந்த இடத்துல நமக்கு தேவையில்லை. பெண்கள் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் நம்ம அப்படி சொல்கிறதில்லை. இருந்தாலும் பெண்கள் இதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கணவனை செய்ய சொல்லலாம், அல்லது அவங்களுடைய வம்சத்தில் வரக்கூடிய ஆண் குழந்தைகளை செய்ய சொல்லலாம். சரிங்களா? அப்போ ஈரத்துண்டை கட்டிக்கிட்டு டெய்லியும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நிச்சயமாக ஒரு 3 முறையாவது சொல்லணும், அல்லது உங்களால் முடியும் அப்படின்னா 12 முறை சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா 7 முறை சொல்லுங்கள், அதுவும் என்னால் முடியாதுன்னா 3 முறை சொல்லுங்கள். சரிங்களா? என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரி ஓம் கிராம் க்ரீம் சகசிவ சூர்யாய வாவா ஐயும் கிளியும் சவ்வும் வசி வசி ஸ்வாகா. இந்த மந்திரத்தை நான் இன்னொரு முறை சொல்கிறேன், எழுதிக்கோங்க. அப்படி எழுத முடியாதவங்க இன்னொரு முறை பார்த்து எழுதிக்கோங்க. ஹரி ஓம் கிராம் க்ரீம் சகசிவ சூர்யாய வாவா ஐயும் கிளியும் சவ்வும் வசி வசி ஸ்வாகா அப்படின்னு சொல்லி 3 முறை அல்லது 7 முறை அல்லது 12 முறை அல்லது 10 முறை உங்களுக்கு என்ன மனசுக்கு தோணுதோ செய்யுங்க. அத்தனை முறை நீங்கள் இதை சொல்லி நீங்கள் அந்த சூரிய பகவான் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த பித்ரு தோஷம் அப்படிங்கிறது முழுமையாக நிவர்த்தியாகும். இதை எப்போ ஆரம்பிக்கணும்னா, முதல்ல ஆரம்பிக்கிற நாள் அமாவாசையும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்த நாளில்தான் இதை ஆரம்பிக்க வேண்டும். அப்போ அமாவாசையும் ஞாயிற்றுக்கிழமையும் எப்போ வருதோ அப்போ இருந்து தான் இந்த பிதிர்தோஷத்துக்கு உண்டான கடனை நீங்கள் தீர்க்க முடியும். அப்போ ஆரம்பித்து தினமும் அந்த சூரியனை இந்த மந்திரங்களை சொல்லி 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 ஒரு 48 நாள், 108 நாள், 3 மாசம், 90 நாள், 108 நாள், இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் 1 வருடம் போராடி இதை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா, அந்த 1 வருடத்துக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். முதல்ல ஒரு 10 நாள்லேயே நமக்கு வந்து நல்ல மாற்றத்தை தெரியும். அடுத்தடுத்து நிலை நீங்கள் செய்ய 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 ஒவ்வொரு தடையாக உங்களுக்கு உடஞ்ச அந்த பித்ரு தோஷம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக உங்களை விட்டு போயிடும். இதை நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். பித்ரு தோஷத்துக்கு நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணியும் எங்களால் தீர்க்க முடியல. நீங்கள் உணர்ந்து உங்கள் வாயால் உங்களுக்கு உண்டான
பித்திருக்களை நினச்சி மூதாதையில் நினச்சி நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் உங்களுக்கு முழுமையாக பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.